வெளியே வராதா? வரும். விஜய் சிந்து நடிச்சா வெளியே வருது. இந்த இடத்துல கல்வெட்டம் இருந்திருக்கு, ஆனால் அந்த கல்வெட்டத்தை வந்து புல்டோசரை விட்டு நெகட்டிவ் போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த கல் பூராமே பழமையான கல்களாக இருக்கிறதுனால ஒரு வட்டமாக தான் இருந்திருக்கு. இந்த பெரிய கல் மட்டும் நடுவில் இருந்திருக்கும், ஆனால் எந்த இடத்துலன்னு தான் உறுதியாக சொல்ல முடியாதுலையே. ஆனால் கீழ் வரிசை வந்து கரெக்டாக வருது. கீழ் வரிசை தோட்டத்துக்காரவங்க பெரிய கல்லெல்லாம் நெகட்டி இங்கிட்டு போட்டிருக்காங்க, கீழ் வரிசை கரெக்டாக வருது. அங்க கல்ல கணக்கு வச்சு அப்படி வர்றப்போ தோட்டத்துல இருந்து நகட்டி விட்டுருக்காங்க. ஒரே மாதிரி இருக்காங்க. இந்த அந்த கல்ல வந்து அங்கனட்ட புரட்டிருக்காங்கல்ல, அந்த அந்த ஓரத்துல இருக்கு. இது ரெண்டாவது கல்வெட்டம் இருந்துருக்கு. முதல் கல்வெட்டம் கெல்டேகண்டூர் பஸ் ஸ்டாண்ட் புள்ளிட்டா எடுத்தான். இது ரெண்டாவது கல்வெட்டம். கீழ்வட்டம் கரெக்டாக வருது. கழுத்துட்டு எங்க அமைப்பாவே இல்லையே. எது கழுத்துட்டு அமைப்பு அது என்ன வித்தியாசமான அமைப்புல புளி இருக்கும். புளியிலதான் கல் ஆயிரம் ஆயிரத்தி பத்து விதைக சோளம் கம்பு இதை வச்சு இதில் குத்துவாங்க. ஏன்னா கல் ஆயுதங்கள் இருக்கிறப்ப இந்த குழியில் வந்து குத்துறது. என்ன அது பயல கூட கூப்பிட்டு போட்டோ எடுக்க சொல்லுவான். இந்த பழைய கல் மேலே இருக்கு, அங்கிட்டிருந்து எடுத்துப்பாரு. அங்கிட்டிருந்து எடுத்தா கணக்காக தெரியும் பழைய கல்ல ஊன்னுக்கு. தம்பி 52 எத்தனை? 52 அப்புறம் 12 24 36 48 அப்போ 4.5 அடி நீளம். இது கீழே புதஞ்சிருக்குது. ஒரு கல் ஒரு கல் 36 3 அடி நீளம். அந்த கல் 4.5 அடி உயரம் வந்து இதில் 38 வருது. அப்போ கீழே என்ன ஒரு 5 அடி 6 அடி போகும். அப்போ 3.5 அடி எது மேலே இருந்திருக்கும்? இது பழைய கல். இதே மேலே இருந்துருக்குமா? இதே மேலே இருந்திருக்கு. மேலே இருந்தது எப்படின்னா நம்ம இதில் பார்த்தோம் பாரு, மயிலாப்பூர் குட்டத்துப்பட்டி கல் அந்த மாதிரி. ஆனால் இந்த கல் வந்து நிமித்தி தான் வச்சுருக்காங்க. நிமித்தி பெரிய கல்திட்டையாக தான் இருந்திருக்கு. ஏன்னா இந்த கல் அந்த வரிசையோட ஒப்பிட்டாக்கும் வருது. மேல் கல் மாதிரியும் தெரியல. கல்லை ஊனி இருக்காங்க பாரு, கரெக்டாக தெரியுதா? அதுதான் இந்த கையில் டாக்டிஸ் இல்லை, டாக்டிஸ் கையில் இருக்கு. டாக்டிஸ் இல்லை. இதில் கோடு இல்லை பார்த்தியா தம்பி? இதில் கோடு இல்லை. இதில் கணக்காக கோடு விழுந்துருக்குன்னா அப்போ பாறை உரியாமல் இருந்திருந்தால் கணக்காக தெரியும். 7 தலைமுறைங்கிறதுக்கு அப்படியே அந்த பையில பாரு, அதில் தான் இருக்கும்.
நீ கல் திட்டுறா ஐயா, கல் ஆயுதம் எங்க கிடைக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். ஆ இங்குண்டா, நான் எடுக்கிறேன். அப்பாக்குள்ள வச்சிருக்கீங்க. பாக்கெட்ல வச்சிருக்கீங்களா? பாக்கெட்ல போனோட்டம் கொண்டு வந்தேன். ஏழு கீழே வருது பார், இதில் ஏழு, இதில் ஏழு, என்ன ஏழு ஏழுங்கிறப்ப ஏழு ஏழு தலைமுறைங்கிறது தான் இந்த மாதிரி வெட்டுறது. லேசாக கிழிச்சிருக்காங்க, இது பாறை உறிஞ்சதுனால இப்படி போயிருக்கு. அதில் அஞ்சு கோடு தான் வருது. மறந்துருச்சு, உறிஞ்சிருக்கடா தம்பி. இதுல இருந்து இது வரைக்கும் அஞ்சுதான் வருது. ஊர்ல போய் சாக் பீஸ் இருந்தாரு, டெய்லர் மாட்டேன் சாக் பீஸ் எடுத்துட்டு வந்துறியா? வலுவழுப்பு இருக்கு பாரு, இந்த வலுவழுப்புக்கு தான் இதை தட்டுறது, குளியல்ல வச்சு தட்டுவாங்க. இதுதான் இந்த மாதிரி தான் இருக்கும் கல் ஆயுதம். கல் கீழ்ப்பகுதி சிகப்பா இருக்குல்ல, விதைகளை தட்டுறப்ப இந்த கலர் வர்றது, அதாவது பயிர் வகைகள் இதெல்லாம் வந்து தட்டி தட்டுவாங்க, குழிகளில் போட்டு தட்டுறது, அது தான் இந்த கல் வந்து சிவப்பாக இருக்குது. இது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கல், இந்த கைப்பிடி மாதிரி வச்சுப்பாங்க அந்த கல், இந்த மாதிரி இதுகளை வச்சு தட்டுறது. கணக்காக எடுத்துக்குதா? இதுதான் கல் ஆயுதம், இது தான் கைப்பிடி மாதிரியே வரும். இது முக்கியமாக வேணும்ப்பா, இதை கையில் வச்சுக்க, அந்த கல் எடுத்து வச்சுக்க, அந்த கல் எல்லாத்தையும் ஒன்றா வைக்க. இரும்பு இரும்பு உலக்கு அப்போ இரும்பு அடிக்கிற இடம் இருந்திருக்குடா. எங்க அந்த கல்லு? அது இது உசுல மரையா? இந்த கல் நிறைய கிடைக்கும். அப்படியே இரும்ப உருக்கியிருக்காங்க. இல்ல அது இல்ல கல்லு, கடைசி எடுத்தீங்களா? அது இருக்கு. இது வந்து அந்த குழியில காமிச்சதுல, அந்த குழியல்ல வந்து குத்துறது, அதாவது அந்த குழியல்ல வந்து இப்படி குடிச்சுக்குவாங்க விதைகளை. இதுதான் கணக்கா இருக்கு, கணக்கா இருக்கா? அது அதுக்கு இது அதே தான். விதைய வந்து கீழே போட்டுருவாங்க பா, அந்த கல்ல எடு. இரும்பு ஆயுதம் இரும்பும் தயார் பண்ணியிருக்காங்க, ஆனா எந்த இடத்துலன்னு பார்த்துருவோம். அதான் இரும்பு காலம் ஆரம்பம். இப்போ இதை எந்த இடத்துல உருக்குனாங்கன்றத தேடணும், ஏன்னா இரும்பு கல், இது இரும்பு தாதை உருக்கி இருக்காங்க. இது தண்ணி வைக்கிறது,
ஆனா அந்த குழி காமிச்சல அந்த குழியில தான் இது இடிக்கிறது. இது என்ன மரம் பிரிப்பா? ஏய் நீ உன் செல்ல எடு, அதை கண கொண்டா, நீ கொண்டா உன் செல்ல எடு. நிறைய மீட்டிங் கிட்ட திருப்பி திருப்பி எடு, எது நல்லா இருக்குதோ அதைத்தான் போடணும். அங்கிட்டிருந்து எடு, வெளியே வராது, வெளியே தான் வரும், உள்ள வராது. அப்போ இந்த பக்கம் உள்ள வந்து குடைஞ்சி இதில் தான் வச்சிருக்காங்க. இதில் வச்சிருந்து அப்படியே சாய்ச்சிருக்காங்க, கழுத்துட்டேன். அந்த இது சாஞ்சிருச்சு, அது இப்போ இல்லை. ஆனால் முக்கியமான தடயம் கிடச்சிருக்கு. இரும்பு காலத்தின் முதல்ல வந்து இங்கே இரும்பு ஆயுதங்கள் தயார் பண்ணியிருக்காங்க. இப்போ கழுத்திட்டனா எதுக்கு இங்கே வைப்பாங்க? கழுத்திட்ட வந்து மலைகளில் பாறைகளில் இருந்தது வந்து குடியிருப்பு, நிலங்களில் இருக்கிறது வந்து செத்தது இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள வந்து புதைச்சி அதுக்கு மேலே நாலு பக்கமும் பழகக்கல்லை ஊனி அந்த பழகக்கல்லுக்கு மேலே பெரிய கல்லை வச்சிருவாங்க, வச்சு மூடிடுவாங்க. அதான் வீடு பேர் அடைதல்னு இன்னைக்கு சொல்கிறாங்கல்ல, இன்னைக்கு அந்த அந்த காலத்திலேயே இறந்ததுக்கு அப்புறமும் வீட்டில் இருக்கணுங்கிறதுக்காக அது அந்த கல்த்திட்டம் இங்கே இருக்குது. சரிங்க, இது இப்போ சங்க காலத்தோட கல்த்திட்டங்களா? இது இந்த கல்த்திட்டம் எப்படி 4000 வருடங்களுக்கு முற்பட்டது. தம்பி இப்படி எடுத்தியா? எப்படி உடைப்பாங்கன்னா இந்த பழ இந்த கல் வந்து அப்படியே இருந்தால் இது மாதிரியே சமமாக இருந்திருக்கும். சமமாக இருக்கப்ப நெருப்பு வைப்பாங்க, நெருப்பு வைக்கிறப்ப கல் வந்து லேசாயிரும். அப்போ ஒரு பெரிய கனமான கல்லை மேலே போட்டோம்னா கல் பொளந்து பொளந்து போகும். அப்படித்தான் இது பொளந்துருக்கு. பொளந்ததில் தான் இது வந்து பறவைகளுக்கு தீனி வைக்கிறது, இது வந்து இப்போ விலங்கு பறவைகளுக்கு தண்ணி குடிக்கிறது. அது ரெண்டு வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி இது இரும்பு ஆயுதமும் இந்த இடத்துல தயார் பண்ணியிருக்காங்க, இரும்பு ஆயுதமும் தயார் பண்ணியிருக்காங்க. இரும்பு உலை எந்த இடத்துல இருந்துக்குன்னு தெரியல, ஏன்னா இது வந்து கல் ஆயுதம். இது வந்து அந்த குழியை காமிச்சம்பார், முதல் குழி அந்த குழியில் ஆயுதத்தை இப்படி தட்டுறது. கல் ஆயுதமும் இருந்திருக்கும். இது இரும்பு கிடைச்சது பெரிய அதிசயம்தான் நமக்கு, இரும்பு ஆயுதம். இந்த இந்த சிகப்பு வந்து அதான் தம்பி விதைய தட்டினது. சிவ காலம் இருக்கும், அப்படியே அந்த கரை போகாமல் இருக்குது. இந்த சொட்டிக்கிட்டே போடுவோம், அப்போ தான் ஏன்னா நாளைக்கு அடையாளம் தெரியும். குச்சி இருக்குல்ல, குச்சியில் வச்சு இப்படி கட்டிடுவான், கட்டிட்டு ஈட்டி மாதிரி. கணக்காக வச்சுருக்கான் பாரு, இதை வந்து கல்லுலேயே தீர்த்துவது. பூரா வந்து உடைக்கல, அதாவது நெருப்பு வச்சு உடைப்பாங்க. என்ன இப்ப என்ன ஊரு? இது வந்து அந்த கழுத்திட்டே இருந்துச்சு. கழுத்திட்டே இருக்கிறதுனால தான் இது வந்து அவங்க விதைகளை வந்து உடைக்கிறது. கல் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நான் 4000 வருஷத்துக்கு முந்தினது இதுக்கு மேலே ஓட தடுப்பினேன். ஓடையை ஒட்டியே கழுத்திட்டேன், அதை ஒட்டியே குழி. நெடுங்கல்லும் இங்கே இருக்குது, ரெண்டு நெடுங்கல் இருக்குது. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து விஸ்வநாத தாஸ் ஐயா மற்றும் முரளி அவங்களோட ஆய்வுக்கு வந்திருக்கோம், அதாவது வரலாற்று ஆய்வுக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேடசந்தூரில் கருமலை அப்படின்ற இடம் இருக்குது. அந்த கருமலைக்கு கீழே பார்த்திங்கன்னா மல்லீஸ்வரன் மலை அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஓடை வந்து போயிட்டுருக்கு. இந்த ஓடையில் பார்த்திங்கன்னா பல விதமான நீர்த்தொட்டி இருக்குது, அது இல்லாமல் கல்த்திட்டை அப்படின்னு சொல்லுவாங்க.
அதாவது அந்த காலத்தில் இறந்தவங்களை வந்து அடக்கம் செய்யக்கூடிய இடத்துக்கு தான் கல் திட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான இடங்கள் இருக்குது, அதை பற்றின ஆய்வு தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. வாங்க தொடர்ந்து ஆய்வுக்குள்ளே நம்ம பயணிப்போம். தம்பி இந்த ஊர் பேர் என்னையா? ஆசாரிப்புதூரா? இது வந்து ஆசாரிப்புதூரா? ஓகே. அந்த மலை வந்து ஆசாரிப்புதூரோட சேர்ந்ததா? ஆ ஓகே. மல்லீஸ்வரன் மலை? ஓகே. அந்த மலை கருமலையா? ஓகே ஓகே. வேடசுந்தரிலேருந்து இங்கே எத்தனை கிலோமீட்ரு? 10 கிலோமீட்டர் இருக்கும் வேடசுந்தர். ஓகே ஓகே. நீங்கள் எந்த ஊர்? ஓகே. உன் பேரையா? பிரவீன். ஓகே பிரவீன், தேங்க்ஸ் பிரவீன். புதுக்கல் மாதிரி தான் இந்த குழிக்கு, இந்த கல் தான். ஏன்னா இந்த குழியில் போட்டு இடிக்கிறது, இப்படியே இப்படியே இடிப்பாங்க. இது இடித்து ஏன் சொல்கிறேன் இதுன்னா, இந்த கல் வந்து கழுத்துட்டேட்டை இருக்குது, அதனால் காலம் எவ்வளவோ காலம் ஓடிடுச்சுல்ல. விதைகளை போட்டு இதுதான் அவ்வளவுதான் உரல்கள் மை போட்டு இடிக்கிறது. இன்னும் ஆழம் போதுங்கய்யா? ஆழம் போது அதில். ஆமாம், அது ஏதாவது தானிய வகையில் வந்து இடிப்பாங்க. அன்னைக்கு அந்த விதைகள் தான் நிறையா கிடைக்கும். அதாவது பழ விதைகள், கொட்டை, இது கொட்டாம்பழம், இது மாதிரி இதுகளை விட்டு இதுக்கு தான் இந்த கல். இந்த கல் இதுக்கு தான் சொன்ன இது. இது வந்து கல்திட்டையிலிருந்து எடுத்தது. இந்த கல்லும் கல்திட்டைகிட்ட இருந்து எடுத்தது. ஒருவேளை அவர் பயன்படுத்தினதாக இருக்குமோ? இது ஆற்றுலேருந்து எடுத்தது. பயன்படுத்தினதான இப்ப இந்த இதுக்கான கல் குழியும் இருக்கும். எனக்கு கல் திட்டல் எடுத்ததுன்னா இந்த வந்து சின்ன குழியா இருந்திருக்கும். கைப்பிடி மாதிரியே வச்சிருக்காங்க. அந்த குழி இருக்குல்ல, எத்தனை ஆண்டுகள் வரும் இது? குறைந்தபட்சம் கல்திட்ட இருக்கிற 4000 வருஷம் தான். ஏன்னா 4000 வருஷத்துக்கும் குறையாது. இந்த இந்த இரண்டு கல்லுமே வந்து கல்திட்டையில் இருந்தது. அப்படிங்கிறப்ப கல்திட்டையில் நம்ம எடுத்ததுங்கிறப்ப இந்த புளி இருக்குது. அப்போ இந்த விதைகளை, அதாவது பல விதைகளை வந்து உடச்சி பருப்பு எடுத்து திம்பாங்க. அந்த பருப்பு எடுத்து திங்கிறதுக்கு தான் இந்த கல். இதை அடிச்சிருக்காங்க இந்த குழி. இது 5 அடி தம்பி. அப்ப இன்னும் இருக்கும். இதுதான் இயற்கையான நெடுங்கல். அங்கிருந்து பேத்துட்டு இதை பேத்துட்டு வந்துதான். இதை தனியா எடுத்துக்க உடையுது. கல் உடையுது பெரியப்பா.